ஸோ ஓகே, ஹாய் கிட்ட கேங்க. ஸ்டுடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐஓடி ஆர் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இந்த வீடியோ பார்த்திங்கன்னா பெருசாக எப்படி இருக்க மாட்டேன், ஒரு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஐஓடினா என்ன, ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் நான் எப்படின்னு சொல்லிட்டு ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு தெளிவாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஓகே, ஹாய் கிட்ட கேங்க். ஸ்டுடியோ வீடியோ நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் ஐஓடிஎஸ் ஸோ அப்படி சொல்லி வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக கிடையாது, சொந்தமாக ஒரு ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட். ஓகேவா? அதுதான் ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா பிசிபி போர்ட்ஸு, ஆடியோ போர்ட்ஸ் எல்லாம் எல்லாமே ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் தான் வரும். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு கேள்வி வரணும். ஸோ என்னென்னா, ஆடியோ போர்டு பார்த்துருக்கவங்களுக்கு தெரியும், ஆடியோ போர்டு எல்லாமே அசம்பிள்கிட்ட தான் இருக்கும். ஸோ அது எப்படிப்பா ராஜா உனக்கு வந்துட்டு ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட் வரும், நீ வந்து ஒவ்வொரு பாட்டாக நீ ஒன்று வச்சியா இல்லை பத்த வச்சியா நம்ம கேட்பானுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இந்த கேள்வி அவங்கள்ட்ட எதாவது கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். ஏன்னா இந்த கேள்வி நான் கேட்டிருந்தாங்க நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம வந்து ஆடியோ கூட வெறுமனையாக வச்சு யூஸ் பண்ணால் வந்து பெருசாக எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. லைட் ரியாக வைக்கலாம், சிம்பிளாக சொல்ல போனால் அந்த ஆடியோ போர்டை நம்ம ஒவ்வொரு சென்சாக யூஸ் பண்ணுவோம். ஹியூமிடி சென்சாரு, ஐயா சென்சாரு, ஆர்எஃப் மாடலு, ஸோ நம்ம ஒவ்வொரு சென்சார்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாடலை வச்சு நம்ம வந்து நான் எனக்கு தேவைப்பட்ட ஒரு ஹார்ட்வேரை நான் சொந்தமாக டெவலப் பண்ணுறேன். சின்ன சின்ன இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். பிசிபிலேயுமே அதே பண்ணுவானுங்க. ஒரு பச்சை கலர் போர்டு இருக்குது, நமக்கு தேவைப்பட்ட ஒவ்வொரு மாடல்ஸு ஒவ்வொரு சிப்ஸ் தூக்கி உள்ள வச்சு நம்ம வந்து ஷார்ட் இது பற்ற பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி அடித்து அவங்க சொந்தம் அவங்களுக்கு தேவைப்பட்ட ஹார்ட் டெவலப் பண்ணுறான். அதே மாதிரி தான் நம்ம ஆடியோ பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அந்த கேள்வி எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா, ஆடியோ எப்படி ஹார்ட்வேர் கட்டணும் அந்த பதில் அப்படியே டப்புன்னு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஐஓடி. ஸோ ஐஓடின்னு இருக்கிறது பெருசாக கிடையாது, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நம்ம டெவலப் பண்ணக்கூடிய டெவலப் பண்ண ஒரு ஹார்ட்வேரை இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணி வைக்கும், அதுதான் ஐஓடி அப்படிம்பாங்க, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் பண்ணாங்க. ஸோ கனெக்ட் பண்ணுறது எக்கச்சக்கமான வேஸ் இருக்குது, லைக் ஒய்ஃபை மாடல், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஜிஎஸ்எம் மாடல்ஸ்லாம் இருக்குது. ஜிஎஸ்எம் த்ரீன்னு நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, 2G சிக்னல்ஸ் எல்லாம் ஜிஎஸ்எம் மாடல்ஸ் அப்படிம்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்மளோட ரெண்டு மூணு மாடல்ஸ்லாம் இருக்கா வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இதுதான் ஐஓடி அப்படிம்பானுங்க. ஸோ மூணாவது பார்த்திங்கன்னா ஹார்ட்வேர் ஹேக்கிங் ஆர் ஹார்ட்வேர் பென் டெஸ்டிங் அப்படிம்பானுங்க. ஸோ இதெல்லாம் பெருசாக அந்த வித்தியாசம் கிடையாது. ஒரு டெவலப் பண்ண ஒரு ஹார்ட்வேரை நம்ம வந்து ஹேக் பண்ணுறோம். ஸோ வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்னு நினச்சிடுவோம். ஒரு வெப்சைட்டில் இருக்கிற லூப் ஹோலை வச்சு எக்கச்சக்கம் வல்னபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம ஒரு வல்னபிலிட்டியை வச்சு நம்ம வந்து உள்ளே ஹேக் பண்ணி போகிறோம். அதே தான் ஹார்ட்வேர்லேயே நம்ம டெவலப் பண்ணும்போது ஏதாவது ஒரு லூப் ஹோல் இருந்துச்சுன்னா அதை ஹேக் பண்ணி அதுக்குள்ளே போய் நம்ம ஷெட் எடுக்க முடியுதா இல்லை வேறு ஏதாவது பண்ண முடியுதா அப்படி பண்ணுறதான் ஹார்ட்வேர் ஹேக்கிங் ஆர் ஹார்ட்வேர் பென் டெஸ்டிங். அதை பண்ணி நம்ம ஓரளவுக்கு பேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹார்ட்வேர் யாரும் ஹேக் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு வந்து நிறைய ஹார்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க, இது கண்டிப்பாக ஹார்ட்வேர் தேவைப்படும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ இந்த ரெக்யூர்மெண்ட்ஸ், இந்த ஹார்ட்வேர் டெவலப்மெண்ட்ஸ் இதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய வீடியோஸ்லாம் என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இனோவேஷன்ஸ். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, இனோவேஷன் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் வந்துட்டு போர்டு வாங்கின்னு சொல்லிடுவேன், தம்பி இந்த ஆடியோ போர்டு 550 ரூபாய்க்கு இருக்குது, அதை வாங்கியிருப்பா. அதுக்கப்புறம் ஐயா சென்சார் 150 ரூபாய்க்கு இருக்குது, அதை வாங்கியிருப்பா அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி போட்டுருவீங்க. எதுக்குன்னு தெரியாது, ஒரு ஐடியாவே இல்லாமல் செஞ்சால் ஒரு பட்ஜெட் முடியல. ஓரளவுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒவ்வொரு படகு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு தெளிவாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதை வச்சு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் இருக்கணும். ஓகேவா? அது இருந்தால் மட்டும்தான் இதை வாங்குறது கொஞ்சமாக பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காசு. எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு போர்டுமே ரேட்டு கூடலாம். 200 ரூபா 250 ரூபாய்க்கு குறையாமல் எனக்கு தெரிஞ்சு இந்த சென்சார்ஸுமே இல்லை நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ ஓகேவா? ஸோ அதனால் காசு கொஞ்சமாக கையில் வச்சுக்குவாங்க. அதுக்குன்னு நான் வந்து கொடீஸ்வரருக்கு ரூபாவுன்னு அவசியம் கிடையாது. கையில் ஒரு 50 ரூபாவோ எப்படி சொல்ல, ஒரு 500 ரூபா 600 ரூபா இருந்தால் கூட போதும், நம்ம ஒவ்வொன்றா கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீ செஞ்சு செஞ்சு பார்த்துக்கலாம், காசுங்கிறதா உண்டு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆடியோ யூனோ தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக இதே தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ வந்து நான் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கும்போது உங்களுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். ஸோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசாக போகிறதில்லை. நீங்கள் வந்து இந்த ஹார்ட்வேர் ஹேக்கிங் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு வீடியோ போடுவோம், அப்போ போனோம்னா சில பேர் வந்துட்டு நான் சொந்தமாக பண்ண போகிறேன், பண்ணுறது தப்பு இல்லை, தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒட்டு மொத்தமாக போயிடும். ஸோ நம்ம அந்த ஃபோனை உருக்கு அடிப்பாங்க தெரியுமா, அதே ப்ராசஸ் தான் அங்கேயும். எக்கு தப்பாக நம்ம பண்ணிட்டு தான் ஃபோனை ஃபுல்லாக பிரிக் ஆகிடும், மாதிரிலாம் போய் ஃபோனை ஃபுல்லாக பிரிக் ஆகிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ரோட்டில் வச்சு செதுக்க வளர்க்க தெரியுமா, ஸோ அந்த மாதிரி வர வேண்டியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் இது பண்ணுறதாலுமே ஒரு ப்ராப்பராக ஒரு கைட்லைன்ஸ் வச்சு பண்ணுங்கள், அதான் பெட்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிலே மாடல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கரண்ட் சப்ளை தான் உள்ளே வரும்.
ஸோ அந்த இடத்துல நம்ம ஓரளவுக்கு நல்லா செக்யூரிட்டி எப்படி சொல்லலை நல்லா பாதுகாப்பாக பண்ணால் மட்டும்தான் நமக்கு எந்த விதமான டேஞ்சரும் வராது. ஸோ எதுவுமே பண்ண வேணாம் சொல்லலை, எல்லாத்துலேயும் பட்டா மட்டும் தெரியும், சாக்கு அடிக்காமல் எவ்வளோ கற்றுக்கிட முடியாது, சைக்கிள் ஓட்டமோ கீழே இருந்தால் மட்டும்தான் நம்ம உனக்கு ஓட்டவே தெரியும். அதே மாதிரி தான் இங்கேயும் அடிப்படும், பட் ரொம்ப அடிப்படாத பார்த்துக்கணும் அப்படிதான் வேறு கிடையாது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா யூசஸ் யூசஸ்னா ஃபஸ்ட்டு நான் அந்த முதல் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து இனோவேஷன்ஸ் கண்டிப்பாக இருந்தாகணும். இனோவேஷன்ஸ் ஓரளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓரளவுக்கு செய்ய முடியும். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு ஒரு இனோவேட்டிவாக வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளுக்கு இந்த கொரோனா டெஸ்ட் டியூ பண்ணுறது, இதுக்கெலாம் ஒவ்வொரு ஹார்ட்வேர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ அதையுமே நான் செஞ்சுட்டு அதுக்கு வந்து நம்ம காப்பிரைட்ஸ் வாங்க முடியும். ஓகேவா, ஸோ அந்த காப்பிரைட்ஸ் நமக்கு மேக்ஸிமம் தெரியும், நம்ம ஒரு பொருள் நம்ம காப்பிரைட் செய்யணுன்னா அந்த பொருள் நம்ம கூடியது. ஸோ அந்த பொருள் நம்ம விற்றுக்கலாம். ஓகேவா, ஒன்று நீங்கள் ஏதாவது எக்ஸிபிஷன் கொண்டு போய் அதுக்கு வந்து நீங்கள் அவார்டு வாங்கிக்கலாம், இல்லை ஆட்னா அந்த ஹார்ட்வேரை நீங்கள் சேல் பண்ணலாம், சொந்தமாக காப்பிரைட் வாங்கினா நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். ஓகேவா, பண்ணலாம். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கோர்சஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஹார்ட்வேர்க்கிங் வந்து நிறைய பேர் கோர்ஸ்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க 4000 ரூபா 20000 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மோஸ்ட்லி ஹேக்கிங்க்கும் சரி டெவலப்பிங்கும் சரி எக்காலத்துக்கு மட்டும் காசை தேவையில்லாம் செலவு பண்ணாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா அது எப்போ வேணும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நம்ம ஹேக்கிங் வச்சு பண்ணிக்கிட்டு இருப்போம். ஓகேவா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு ஒரு மோஸ்ட்லி நம்ம ஆட்கள் வாங்குறதுதான் அந்த வெப் அப்ளிகேஷன் பின்ட்ரெஸ்டிங்கு இந்த மாதிரிலாம் எவனும் வாங்க மாட்டான். ஓகேவா, வாங்குறதுலாம் மொபைல் ஃபோனை ஹேக் செய்வது எப்படி இருந்த மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கோர்சஸ்லாம் எப்பவும் எப்பவும் அப்டேட் ஆகலாம், ஏன்னா ஃபோனில் இருக்க செக்யூரிட்டி அவன் பேட்ச் பண்ணிட்டான்னா அந்த பீரியட்லாம் ஒன்றுத்துக்கு ஆகாது. நம்ம ஆளுக்கு அதையும் படிக்க மாட்டான், என்னென்ன கனெக்ஷன் யூஸ் பண்ணுறோம் அதெல்லாம் படிக்க மாட்டான். எடுத்தவுடனே ஓகே நம்ம வந்து மொபைல் ஃபோனை ஹேக் பண்ணுறோம், ஜிமெயில் அக்கௌண்ட் ஹேக் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதே மாதிரி தான் டெவலப்பிங் டெவலப்பிங் எல்லாம் எது காசு தேவைலாம் கொடுக்கணும் இல்லைன்னா அவங்களோட டாக்குமெண்டேஷனே தெளிவாக போட்டிருப்பான். ஓகேவா, இப்படி இப்படி தான் சூப்பராக இருக்கு நம்பி நீங்கள் இப்படி தான் டெவலப் பண்ணு சொல்லிட்டு அவனே தெளிவாக கொடுத்துருப்பான். அதையும் தாண்டி புரிய மாட்டேங்குன்னு சொல்லிட்டு நம்ம காசை வந்து செலவு பண்ணுவோம். ஸோ ஒரு முக்கியமான ஒரு ரூல் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவுக்கு நடத்துவாங்க, ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இல்லாதமான ஓப்பன் சோர்ஸ் மட்டும் நமக்கு வந்து இங்கிலீஷில் தான் இருக்கு. நான் எதுக்காக இன்னொன்று இங்கிலீஷ் சொல்கிறேன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல நீங்கள் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணும்போது தமிழில் எவ்வளோ ரிப்போர்ட் கேட்க மாட்டான், ஐயா நான் உங்களது வெப் அப்ளிகேஷனில் நான் வந்து பக்ஸ் கண்டுபிடித்துள்ளேன் அப்படிலாம் ஒன்றும் எழுத முடியாது. நாங்கள் போனால் ப்ராப்பராக இங்கிலீஷில் எழுதணும், ஓரளவுக்கு நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் மெயின்டைன் பண்ணிட்டு கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கோர்சஸ் படிங்க, உங்களுக்கு ரெண்டுமே ஈஸியாக இருக்கும், ரெண்டுலேயுமே ஒரு யூசஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ கோர்சஸ் தமிழ்லே எக்கச்சக்கமாக வச்சுருக்கான், இப்போ ஐஓடிலேயும் தமிழே அதிகமாக வச்சுருக்கேன். அதையும் தாண்டி நம்ம ஊரில் நிறைய கிறுக்கு பசங்க 20000 ரூபா 8000 ரூபான்னு சொல்லிட்டு கோர்ஸை விற்கணும் இருக்காருங்க, கோர்ஸை வாங்கணும் இருக்காருங்க. ஓகேவா, நம்ம இடத்துக்கு குதிஞ்சிட முடியாது, அதுக்குன்ட்டு நீ ஏன்டா கோர்ஸை விற்கணும்னு நம்ம கேட்கவும் முடியாது. அதனோட சொந்தரம் நான் சொல்கிறது ஒன்று தான், தேவையில்லாமல் காசு லவ் பண்ணாதீங்க, ஏன்னா ஹார்ட்வொர்க் காசு லவ் பண்ணுறதே நமக்கு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய தொந்தரவாக தான் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியாது வச்சு நம்ம என்னென்ன போகிறோம் தெரியல. ஓகே, வீடியோ போட்டிருக்கா நமக்கு ஒரு ஆசைக்கு வாங்கிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் காசு நல்ல செலவு பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ வீடியோ முடியுது, இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் இருக்கீங்க, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய சேனல் லிங்கே கொடுத்துருக்கேன், நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு அங்கேயே டவுட்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் என்னடா எதுவுமே நடத்தலை அப்படின்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் வந்து எப்படி எப்படிலாம் ஹார்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறது, இன்னும் நான் என்ன வச்சுருக்கேன் இன்னும் டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ வீடியோ முடியுது, பாய் பாய்.